2001 ஆம் ஆண்டு ஒரு நாள் நான் பிரார்த்தனையில இருக்கும் பொழுது அதிகாலை 3 மணிக்கு என் ஆன்மா பரலோகத்துக்குள் எடுத்து செல்லப்பட்டது. அவருக்குள்ளாக அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நாங்கள் என்ன பார்க்க போறோம்னு சொன்னா, கள்ள போதல்களுக்கான 10 பொருத்தமும் பக்காவா இருக்கிற மனுஷன் இவர். இவர் வந்து ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்கிறார், தான் அடிக்கடி பரலோகம் போட்டு வராராம்னு சொல்லியிருக்கிறார். அந்த இன்டர்வியூ நீங்க இந்த வீடியோ பார்த்திருந்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதை பத்தி தான் நாங்கள் இந்த வீடியோல பார்க்க போறோம். இது உண்மையா, வேதத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, வேதம் என்ன கூறுகிறது என்பதை குறித்து இந்த வீடியோல பார்க்க போறோம். மறக்காம நம்ம சேனலுக்கு புதுசா வந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோவுக்கு போகும் முதல் இந்த பைபிள் வசனத்தை கேட்டுட்டு வீடியோக்குள்ள போகலாம். அநேக கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி அநேகரை வஞ்சிப்பார்கள். அங்க ஒரு கான்ஃபரன்ஸ் ரூம், அன்றா கவனிங்கோ பரலோகத்துல வந்து ரூம் இருந்தாங்க. அந்த கான்ஃபரன்ஸ் அறையில பிதாவாகிய தேவன் அமர்ந்து கொண்டிருக்கிறார். ஆனா அவரை பார்க்க முடியல, பார்க்க முடியாத வேதம் சொல்லுது இல்லையா. பிதாவானவரை காண முடியாது, ஏன்னு சொன்னா கண்டவன் உயிரோடு இருக்க முடியாதுன்னு சொல்லி பைபிள் கூறுது. ஆனாலும் இவர் வந்து மேகம் மாதிரி இருக்கிறத வந்து இவர் என்னவா கண்டிருக்கிறார். சரி, மற்ற வீடியோ பார்ப்போங்க. ஒரு மேகம் போன்ற ஒரு உருவம் ஒரு நாற்காலி அமர்ந்து கொண்டிருக்கிறது. அவருக்கு பக்கத்துல இயேசு சாமி அமர்ந்து கொண்டிருந்தார். இயேசு சாமி இருந்ததுனால இவர் பிதாவாகிய தேவன் என்று நான் அறிந்து கொண்டேன். இயேசு கிறிஸ்துவானவர் வந்து பக்கத்துல இருந்தபடியாத்தானாம் அது பிதாவானவர் சொல்லி இவர் அறிஞ்சு விட்டுறார். இந்த பைபிள் இருந்த ஒரு காரியத்தை நான் சொல்றேன், உங்களுக்கு இலவாக புரியும். எப்படி என்றா, இயேசு கிறிஸ்துவானவர் வந்து மரித்து உயிர்த்தெழுந்து கல்லறையில நிற்கிறார். அப்போ மரியாள் வந்து அவரை தோட்டக்காரன் எண்ணி அங்க கேக்குறா, அவர் வைத்த இடம் அங்க நீங்க எடுத்துக்கொண்டு போனீங்களோ அவற்றை உடலை என்று கேக்குறத நாங்கள் அங்கே காணலாம். ஏன்னு சொன்னா அவர் மருவமாகி விட்டார். ஆனா அப்படினால இயேசு கிறிஸ்துவானுடைய அந்த சரீரம் இப்ப இல்ல, அந்த முகம் இல்ல. ஏன்னு சொன்னா அவாக்கே அடையாளம் காண முடியல. ஆண்டவரா இயேசு கிறிஸ்துவான இருவேரசம் ஊழியம் செய்தாவா, மற்றது அவரோட தெரிஞ்ச முகமுகமா கண்ட ஒரு மரியாளுக்கு அடையாளம் காண முடியல என்று சொன்னா இவருக்கு எப்படி அது இயேசு கிறிஸ்துவானு சொல்லி கண்டுபிடித்தவர். இப்பவே தெரியுது இவர் எவ்வளவு ஜனங்களை அவர் அந்த புறத்துல பழைய ஏற்பட்டு காலத்து பரிசுத்தவான்கள் பரலோகத்துல வந்து அந்த புறம் இருந்தான். அந்த புறத்துல வந்து பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் இருந்தவையா? யார் யார் இருந்து வேண்டு பாப்பமாங்கள்? மோசே, சாது சுந்தர் சிங், அவர் பழைய ஏற்பாட்டு காலம் இல்ல புதிய ஏற்பாட்டு. அப்புறம் எலியா தீர்க்கதரிசி அமர்ந்து கொண்டிருந்தார்கள். மோசே சரி, எலியா சரி, அது யார் சாது சுந்தரன் சிங்? ஒருவேளை பைபிள்ல நாங்கெல்லாம் படிக்காம விட்ட போது ஐயா. நான் தூரத்தில் நின்றேன். பிதாவாகிய தேவன் முன்னால வர நடுங்கம். அப்போ அந்த மேகத்துல ஒரு கை வழிய வந்து இப்படி வா முன்னால வான்னு அழைத்தார். நான் நடுங்கி கொண்டே வந்து நின்றேன். அதாவது இந்த புகையக்குள்ள ஒரு கை ஒன்று வந்து இவர் எப்படி வா வா வான்னு சொன்னாட்டு இயேசு சாமி கிட்ட அந்த கேசட்டை கொடுத்தார். இயேசு சாமி அதை வாங்கி என்னை நோக்கி பார்த்து, நீ தயாரிக்கும் நிகழ்ச்சிகள் ரொம்ப அருமையாக இருக்குது. இவர் போனவராம் அப்ப ஆண்டவரா இயேசு கிறிஸ்துவான பக்கத்துல இருந்த அந்த அந்த கசட்டையை எடுத்து கொடுத்து இவர் என்ன செஞ்சவராம், அதை வாங்கி இந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் வந்து என்னவாம் நல்லா வருமாம்னு சொன்னவராம். இதுல முக்கியமான நோட் என்னன்னு சொன்னா, அங்க வந்து பரலோகத்துல வந்து கதிரை, மேசை, நாற்காலி, நாற்காலி கதிரை ஒன்றுதான், மற்றது இந்த கசட் என்று சொல்லி இந்த உலகத்துல இருக்கிற பொருளும் அங்க பரலோகத்திலும் இருக்குன்னு சொன்னாதான் உங்களால நம்ப முடியும். நான் நினைக்கிறேன் இவர் பரலோகம் சொல்லி போட்டு வேட்டையும் வீட்டை போயிருக்கா போடக்கு. ஏன்னா பைபிள்ல சொல்லப்பட்ட பரலோகத்துக்கும் இவர் சொல்ற பரலோகத்துக்கும் எந்தவித தொடர்பும் இல்லை. பைபிள்ல சொல்லப்பட்ட பரலோகம் எப்படி இருக்கும்னு சொல்லி நீங்க வெளிப்படுத்தல் புஸ்தகத்தை படிக்கையே அறிஞ்சொல்லாம் எப்படி பரலோகம் இருக்கும் என்று சொல்லி அறிஞ்சொல்லாம். மற்றது சங்கீதம், அநேகமான சங்கீத புஸ்தகங்களையும் இந்த தாவிதானவன் இந்த பரலோகத்தை குறித்து இங்கே சொல்லுகிறத நாங்கள் காணலாம். ஆனால் இவர் சொல்லுகிற பரலோகத்தில் வந்து நாற்காலிகள் வந்து இருக்கு, மற்றது கதிரை இருக்கு, மற்றது மீசை இருக்கு, சீடு இருக்கு, இது வந்து பரலோகமே இல்லை. இப்போ வந்து இவர் சொன்ன கருத்தின்படி இது வந்து கள்ளப்பூதனை. இப்படியாருன்னு சொன்னால் நம்பாதேன்னு சொல்லி ஆண்டவரே சொல்லி இருக்கிறார். அந்த வசனத்தை உங்களுக்கு நான் வாசித்து காட்டுகிறேன். அப்பொழுது இதோ கிறிஸ்து அங்கே இருக்கிறார், அதோ அங்கே இருக்கிறார் என்று ஒரு நாளும் சொன்னான், நம்பாதேயுங்கள். ஏனெனில் கள்ள கிறிஸ்துகளும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வஞ்சிக்கத்தக்கதாக
பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்வார்கள். ஆகையால் வனாந்தரத்தில் இருக்கிறோம் என்று சொல்வானாயிலும் புறப்படாதிருங்கள். இது அறை வீட்டுக்குள் இருக்கிறார் என்று சொல்வானாலும் நம்பாதிருங்கள். இது ஒரு அடையாளம், அதாவது ஆண்டவர் வருவதற்கான அடையாளம் தான் இந்த கள்ளப்போதர்கள் எழும்புவார்கள். அப்ப இந்த அடையாளம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அப்படியாக ஒரு காரியம் உங்களிடத்தில் ஒருவர் சொல்லுகிறார் என்று சொன்னால் நீங்கள் முதலாவது பார்க்க வேண்டியது அந்த மனுஷனை அல்ல, பைபிளை. ஏன்டா ஆண்டவர் உங்களுக்கு எல்லாம் எழுதி தந்துட்டார், நீங்கள் ஏதாவது தெரிஞ்சுக்கணும்னு சொன்னா நீங்க பைபிள்ல இருக்குதா, அவர் சொல்ற காரியம் பைபிள்ல இருக்குதா, பைபிள் இப்படி சொல்லுதான்னு சொல்லி தான் நீங்க முதலாவதாக பார்த்து தான் அவருடைய கருத்தை ஏற்றுக்கொள்ள வேணும். அது யாரா எந்த பெரிய ஆளா இருந்தாலும் சரி, நீங்க முதலாவது பார்க்க வேண்டியது பைபிள். பைபிளை வச்சுதான் நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னா மற்றவர்களை வந்து அவரை நம்பக்கூடியதா இருக்கும். ஒருத்தர் ஒரு வார்த்தையை சொல்லுகிறான்னு சொன்னா இது பைபிள்ல இருக்குதா, இருக்கிறபடி சொல்றாரா, சரி நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். அவர் இருக்கிறத சொல்லுறார், பைபிள்ல இப்படி இருக்கு, அதை சரியா சொல்றார், சரி என்று ஏற்றுக்கொள்வோம். அவர் அந்த வார்த்தையை வச்சு கொண்டு பிழையாக அவர் சொல்லுவார் என்றால் அது கள்ளப்போதனை என்று சொல்லப்பட்டிருக்கிறத நாங்கள் காணோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோசனமாக இருந்திருக்கும். இனியும் நீங்கள் ஏமாறாதீர்கள். இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.